हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நாரதருக்கும் மன்னர் பிராச்சீன பர்கிக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஐந்து தேனாஷியதாதம் ராஜன் லொலிங்கினோ தேகசம்பவம் ஸ்ரத்தஸ்வ அனனுபூத்தோர்த்தோ ந மனக ஸ்பிரஷ்டும் அர்ஹதி வேர்ட் பை வேர்ட் மீனிங் தேன ஆகையினால் அஷ்ய உயிர்வாளியின் தாதுஷம் அதுபோல ராஜன் ஓ மன்னனே லுலிங்கின அவனிடம் நுண்மணம் ஆகிய ஆடை இருக்கிறது லுலிங்கின அவனிடம் நுண்மணமாகிய ஆடை இருக்கிறது தேக சம்பவம் முந்தைய உடலினால் உருவாக்கப்பட்ட ஸ்ரத்தஸ்வ உண்மையென்று ஏற்றுக்கொள் அனனுபூத உணரவில்லை அர்த்த ஒன்றினை ந இல்லை மன மனதினில் ஸ்பிரஷ்டும் வெளிப்படுவதற்கு அர்ஹதி முடிகிறது டிரான்ஸ்லேஷன் ஆகையினால் அன்பு மன்னனே நுண்மண ஆடையினால் மூடப்பட்டிருக்கும் உயிர் அதாவது சூட்சும சரீரத்தினால் மூடப்பட்டிருக்கும் உயிர் பல்வேறு வகையான சிந்தனைகளையும் நிழல் உருவங்களையும் வளர்க்கிறது என்றால் அதற்கு அவனது முந்தைய உடலே காரணமாகும் எனது இந்த வார்த்தைகள் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வாயாக முந்தைய உடல் அனுபவித்தறியாத ஒன்றினை இப்போது நம் மனக்கற்பனைகளாக காண்பதற்கு எந்தவிதமான வாய்ப்புமே இல்லை பற்பட்பை சிலபிரபுபா ஜெயசில பிரபுபா கிருஷ்ண பகிர்முக ஹாஜா வாஞ்சா கரே நிகடஸ்த மாயா தாரே ஜாபாடியா தரே உண்மையில் அனைத்தையும் அனுபவிப்பவர் முழு முதற் கடவுளான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆவார் ஒரு உயிர் அவரைப் போல பாவனை செய்ய விரும்பும்பொழுது பொழுது இயற்கையை ஆள நினைக்கும் ஒருவனது தவறான ஆசையை திருப்திப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது இதுவே அவனது வீழ்ச்சிக்கு ஆரம்பமாகும் உலக இத்தகு உலக சூழலில் அவன் இருக்கும் வரை பல்வகையான ஆசைகளை சேமித்து வைத்திருக்கும் மனம் என்னும் வடிவிலான நுண்ணிய வாகனம் அவனிடம் இருக்கிறது இந்த ஆசைகள் பல்வேறு உடல்களின் மூலம் வெளிப்படுகின்றன சில நாரத முனிவர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்னர் பிராச்சீன பர்கியை வேண்டுகிறார் இதனால் நாம் அறிவது என்ன மனம் என்பது நமது கடந்தகால ஆசைகளின் சேமிப்பு கிடங்காகவும் நமது இப்போதைய உடல் நமது கடந்தகால ஆசைகளின் விளைவாகவும் இருக்கிறது என்பதே ஆகும் அதுபோல நமது இப்போதைய உடலின் விருப்பங்கள் நமது வருங்கால உடலில் நிச்சயம் வெளிப்படும் இவ்வாறு மனமே பல்வேறு உடல்களை பெறுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நான்கு அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நாரதருக்கும் மன்னர் பிராச்சீன பர்கிக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஐந்துடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரிபோல்